குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். திருச்சியில் உள்ள ஆவின் பால் பண்ணையிலிருந்து பால் பாக்கெட்டுகளுடன் புறப்படும் வேன்கள் அதிகாலை 2 மணி அளவில் ஆங்காங்கே சாலையோரங்களில் பால் ட்ரேக்களை இறக்கி வைத்துவிட்டு செல்வது வழக்கம். அவற்றை அந்தந்த ஆவின் முகவர்கள் அதிகாலை 5 மணி அளவில் எடுத்துச் சென்று கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சப்ளை செய்வர். இப்படி சாலையோரங்களில் இறக்கி வைக்கப்படும் ஆவின் பால் பாக்கெட்டுகள் ட்ரேவோடு களவாடப்பட்டு வந்தன. கடந்த 3 நாட்களாக ட்ரேக்களின் எண்ணிக்கை குறைந்ததால் வேன் டிரைவர்களுக்கும் பால் முகவர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட்டது. முதல் நாளன்று சுப்பிரமணியபுரத்திலும், 2வது நாளன்று தென்னூரிலும், 3வது நாள் பீமநகரிலும் பால் பாக்கெட்டுகள் ட்ரேவோடு காணாமல் போனது. சுற்று வட்டாரத்தில் உள்ள சிசிடிவிக்களை ஆராய்ந்தபோது 2 ஆசாமிகள் பைக்கில் வந்து துணிச்சலாக 4-5 ட்ரேக்களை தூக்கி கொண்டு எஸ்கேப் ஆவது தெரிய வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த முகவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். சிசிடிவி வீடியோ அடிப்படையில் 2 ஆசாமிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். அதிகாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாததை பயன்படுத்தி பால் ட்ரேக்களை ஆசாமிகள் தூக்கிச் செல்லும் வீடியோக்கள் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.